ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாவல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேசிய நீர் மேம்பாட்டுத்துறைக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 12th முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, டிகிரி படித்தவங்க, பிஇ படித்தவங்க வரைக்கும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங் 18 வயது முதல் மேக்ஸிமம் 35 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சலாம். இதுக்கு எந்த ஒரு முன் அனுபவமும் தேவை கிடையாது. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19,900 இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 June 2021 நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிச்சிக்கணும். அதாவது அடுத்த மாதம் வரைக்கும் இதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. கிளர்க்குக்கான வேலை வாய்ப்பு தான் இது. இதுக்கு மத்திய அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு தான் வந்து இது. இது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது டெம்பரவரி கிடையாது. இதுக்கு தமிழக மக்கள் 38 மாவட்ட மக்களும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேசிய நீர் மேம்பாட்டுத்துறை அப்படின்னா NWDA சொல்லுவாங்க, நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இதுக்கான வேலைவாய்ப்பு தான், இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு. இந்தியா முழுவதும் இதுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். இது எப்போ இருந்து வேலிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 May 2021, அதாவது இன்றைக்கி இருந்து தான். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 25 June 2021. இது ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். மொத்தம் 62 காலி பணியிடங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இதுக்கான வேலைவாய்ப்பு. என்னென்ன காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர் சிவில் 16 வேகன்சி, ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் 1, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் 5, அப்பர் டிவிஷன் கிளர்க் 12, ஸ்டெக்னோகிராஃபர் 5, லோவர் டிவிஷன் கிளர்க் 23. மொத்தம் 62 காலி பணியிடங்கள். இதுக்கான கல்வி தகுதி எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு டிப்ளமோ டிகிரி, மாஸ்டர் டிகிரி இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து ரிலவன் ஃபீல்டில் பிடிச்சிருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கும் டிகிரி பிடிச்சிருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு நீங்கள் டிகிரி பிடிச்சிருக்கணும், கூடவே நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெக்னோகிராஃபர் கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா, 12th பாஸ் பண்ணிக்கணும் கட்டாயமாக. உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்து 80 words per minute சொல்லியிருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து டைப்பிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 35 words per minute வந்து இங்கிலீஷ், அப்படி இல்லைன்னா 35 words per minute வந்து ஹிந்தி அண்ட் கம்ப்யூட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர் சிவில், அதே மாதிரி அப்பர் டிவிஷன் கிளர்க், ஸ்டெப்னோகிராஃபர், லோவர் டிவிஷன் கிளர்க்கெல்லாம் 18-27 வயதுக்குள்ள இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு 21-30 வயதுக்குள்ள இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. தளர்வு ஓபிசிக்கு 3 வருஷமும், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும், பிடபிள்யூடினா 10 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர் சிவில், ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு 35,400 1,12,400 சொல்லியிருக்காங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கும் ஸ்டெக்னோகிராஃபர் கிரேட் டூக்கு 25,500 81,100 ரூபாயும், லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு 19,900 63,200 ரூபாயும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து தேர்வு கட்டணம் கட்டாயமாக செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஓபிசி கேட்டீங்கன்னா 840 ரூபாயும், எஸ்சி எஸ்டி உமன் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடினா 500 ரூபாயும் நீங்கள் வந்து தேர்வு கட்டணம் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலிமாவே நீங்கள் பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்டும் டைப்பிங் டெஸ்ட்டும் ஒவ்வொரு சில கேட்டகரிக்கு மட்டும்தான் இருக்குது. மறக்காமல் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிச்சிக்க முடியும். மறக்காமல் உங்கள்கிட்ட வேலிட் இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் கட்டாயமாக தேவை. ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அடிக்கிறக்கா உங்களோட மெயிலை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் மூலிமா தான், யாரும் டெலிஃபோன் மூலிமாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, மெயில் மூலிமா தான் உங்களுக்கு வந்து எல்லா மெசேஜும் வரும். நீங்கள் உள்ளே போய் லாகின் பண்ணோடனே எல்லா ரிக்வயர்ட் ஃபீல்ஸும் மறக்காமல் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிக்கோங்க கட்டாயமாக. ஃபீஸும் ஆன்லைன் மூலிமா பே பண்ணிக்கோங்க. ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுக்குறக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக தான் என்டர் பண்ணியிருக்கோமான்னு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 25 June 2021. அப்ளை ஆன்லைன் லிங்க், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க், அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.